هر هر مهادیو جل شمبو مهادیو شل شمبو شمبو مهادیو شل شمبو مهادیو ஆன்மீக அன்பர்களுக்கு எம்கே தமிழ் சேனல் சார்பாக வணக்கம் நண்பர்களே. இந்தியா இந்து தேசமாக அறிவிக்கப்படுமா? இந்தியா இந்து நாடாக மாறுவதற்கான அறிகுறிகள் சமீபத்தில் தென்படுகிறதா? ஒருவேளை இந்து தேசம் உருவானால் அப்போது சிறுபான்மை மக்களின் நிலை என்னவாகும்? தீர்க்க தரிசனங்களின்படி இந்தியா எப்போது இந்து தேசமாக மாறும் என்பதை போன்ற சுவாரஸ்யமான தகவலைத்தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்கவிருக்கிறோம். நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா தயவு செஞ்சு எங்களோட எம்கே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தினம் தினம் புத்தம்புது அப்டேட்ஸ் உங்களுக்காக காத்துட்ருக்கு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நண்பர்களே, சில வருஷத்துக்கு முன்னாடி இந்தியா இந்து தேசமாக மாறும் அப்படின்னு யாராவது சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் நம்பியிருக்க மாட்டீங்க. இதெல்லாம் வெறும் கற்பனையில் மட்டும்தான் சாத்தியம், நிஜத்தில் நடக்க வாய்ப்பே கிடையாது அப்படின்னு தான் நம்மளில் பலரும் நினச்சிருப்போம். ஆனால் இன்றைக்கி நிலைமை என்பது வேறு. பிஜேபி அரசு பதவி ஏற்றதுக்கப்புறமா இந்து தேசம் அப்படிங்கிற கருத்தானது ஊடகங்கள் வாயிலாக வெளிப்படையாக பேசப்படுது, வீடியோக்களும் வெளியிடப்படுது. சமீபத்தில் ஹரியானாவை சேர்ந்த பாஜக சட்டமன்ற உறுப்பினர் இந்தியாவை இந்து தேசமாக மாற்றணும் அப்படின்னு சொல்லி உறுதிமொழி எடுத்திருந்தார். பீகாரை சேர்ந்த பாஜக தரப்பிலும் இதே மாதிரியான கோரிக்கைகள் எழுந்து வருகிறது. இந்தியா ஒரு இந்து தேசம்தான். நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் மற்றும் கிறிஸ்தவர்களின் முன்னோர்கள் இந்துக்கள் தானே. ஆகவே இது மாதிரியான விவாதத்தை நம்ம செய்ய வேண்டிய அவசியமே கிடையாதுன்னு ஆர்எஸ்எஸ் தலைவர் மோகன் பகவத் அவர்கள் சொல்லியிருக்காங்க. இதுக்கெல்லாம் ஒருபடி மேலே போய் உத்தரப்பிரதேசம் முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் இந்தியா இந்துக்கள் தேசம் அப்படின்னு சொல்லி வெளிப்படையாக அறிவிச்சிட்டாரு. நம்ம தேசத்தில் இருக்கக்கூடிய அனைத்து குடிமக்களும் இந்துக்கள் தான். இந்து அடையாளம் என்பது ஒரு மதம் கிடையாது, அது மகத்தான ஒரு வாழ்வியல் நெறிமுறை என்பது இவரோட கருத்து. ஆர்எஸ்எஸ் அமைப்பு துவங்கப்பட்ட நாளிலிருந்தே இந்து தேசத்தை உருவாக்க வேண்டும் என்பதற்காக அவங்க அர்ப்பணிப்போட வேலை செஞ்சு வராங்க. இந்த சமூகத்தை கீழேருந்து மாற்ற வேண்டும் என்பது அவங்களோட விருப்பமாக இருக்குது. கடந்த 100 ஆண்டுகளில் இதுக்காக அவங்க கடுமையாக உழைத்து தங்களோட நோக்கத்தில் ஓரளவுக்கு அவங்க வெற்றியும் பெற்றிருக்காங்க. பல வருடங்களாக சங் பரிவார் அமைப்புகளும் இந்துத்துவ அமைப்புகளும் இந்தியாவை ஒரு இந்து தேசமாக அறிவிக்கணும் அப்படின்னு சொல்லி குரல் கொடுத்து வராங்க. ஆனால் இப்போ நரேந்திர மோடி அவர்களின் ஆட்சி காலத்தில் இந்த கோரிக்கை வலுப்பெற்று வருது. சமீபத்தில் டெல்லியின் புகழ்பெற்ற அரங்கில் போரியை சேர்ந்த சங்கராச்சாரியார் சுவாமி நிச்சலானந்த சரஸ்வதி அவர்கள் இந்தியா தன்னை இந்து தேசம் அப்படின்னு சொல்லி அறிவித்தால் அதைத் தொடர்ந்து உலகில் இருக்கும் 15க்கும் மேற்பட்ட நாடுகளும் இந்து தேசமாக மாறும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு. இந்த உலகத்திலேயே இந்தியாவும் நேபாளம் தாங்க இந்துக்கள் பெரும்பான்மையாக வாழும் நாடுகளாக இருக்குது. இருந்தால் கூட இந்த இரு தேசங்களும் மதச்சார்பற்ற நாடாகத்தான் இப்போ வரைக்கும் இருந்து வருது. ஆனால் சமீப காலமாக நேபாள தேசம் மீண்டும் இந்து தேசமாக மாற வேண்டும் என்று போராட்டங்கள் நடந்து வருது. இந்தியாவில் இந்து ராஷ்டிரம் உருவாக்க சில வருடங்கள் மட்டும்தாங்க பாக்கி இருக்குது. இதுக்கான அறிகுறிகளும் இப்போ தென்பட ஆரம்பிச்சிருச்சு. கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் காசி விஸ்வநாதர் கோவிலில் விரிவாக்க பணிகள் மேற்கொள்ளப்பட்ட போது ஹரஹர மகாதேவா அப்படிங்கிற கோஷங்களை உச்சரித்து கோவிலை திறந்து வைத்தார். ஹர ஹர மகாதேவ். அந்த சமயம் அவர் மக்கள்கிட்ட பேசும் முன்னாடி ஒரு துறவி மாதிரி காய் உடையை அணிந்து தங்கி நீரில் குளித்து அதன் பின் கால பைரவரை தரிசனம் செஞ்சார். அதுக்கப்புறம் மக்கள்கிட்ட பேசும்போது அவுரங்கசீப் வரும்போதெல்லாம் நம்ம தேசத்தை காப்பாற்ற சிவாஜியும் வருவார் அப்படின்னு இந்துத்துவ கொள்கைகளை பேசி மக்களை உற்சாகப்படுத்தினார். அவரோட செயல்பாடு ஒரு தீவிர இந்துத்துவத்தை பிரதிபலிப்பது போல்தான் இருந்தது. பிரதமர் மோடி அவர்களை தவிர்த்து இதுவரை எந்த ஒரு இந்திய பிரதமரும் இவ்வளவு வெளிப்படையாக இந்து மதத்தை ஆதரிக்கவில்லை. பாஜக ஆட்சிக்கு வந்ததிலிருந்து இந்திய தேசம் மாற்றத்தை நோக்கி நகர்ந்து வருகிறது. இந்தியாவில் இருக்கும் பெரும்பாலான இந்திய நகரங்களில் முஸ்லீம் ஒளி கொண்ட பெயர்கள் மாற்றப்பட்டு மற்ற பெயர்கள் வைக்கப்படுது. டெல்லியில் இருக்கக்கூடிய அவுரங்கசீப் சாலைக்கு அப்துல் கலாம் பெயர் வைக்கப்பட்டது. அதே மாதிரி டெல்லியில் இருக்கக்கூடிய அக்பர் சாலை, ஷாஜகான் சாலைகளுக்கு மற்ற பெயர்கள் வைக்கப்பட வேண்டும் என்று அங்கே கோரிக்கைகள் எழுப்பப்பட்டு வருது. இப்போது உத்தரப்பிரதேசம் முழு இந்து மாநிலமாக மாறி வருகிறது. உத்தரப்பிரதேசத்தில் பாஜக ஆட்சி வந்ததிலிருந்து பல மாற்றங்கள் நிகழ்ந்து வருகிறது. இதன்படி உத்தரப்பிரதேசம் ஏற்கனவே ஒரு சிறந்த மாநிலமாக மாறிவிட்டது.
கூடிய விரைவில் உத்தரப்பிரதேசத்தைப் போல முழு இந்தியாவும் இந்து தேசமாக மாற அதிக வாய்ப்புகள் இருக்கிறது. இதை நிரூபிக்கும் விதமாக 500 ஆண்டுகளுக்கு முன் துறவி ஒருவரால் தீர்க்க தரிசனம் ஒன்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதை பற்றி இப்போது நாம் தெரிந்து கொள்வோம். ஒரிசாவில் 500 ஆண்டுகளுக்கு முன் புனித அச்சுதானந்தாஸ் எழுதிய பவிஷ்ய மாளிகா என்ற புத்தகத்தில் 2029 இந்தியா ஒரு இந்து தேசமாக மாறும், அப்போது திருமணம் ஆகாத ஒரு பிரம்மச்சாரி தேசத்தை ஆட்சிவார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இது தவிர சமீபத்தில் குஜராத்தை சேர்ந்த பிரபலமான ஜோதிடர் ஒருவர் பிரதமர் மோடி அவர்கள் 2029 வரைக்கும் இந்தியாவோட பிரதமராக இருப்பார், 2029க்கு அப்புறமா இந்தியா இந்து ராஷ்டிரமாக மாறும், இந்த தேசத்தோட முதல் பிரதமராக யோகி வருவார், யோகியோட தலைமையில் இந்தியா உலக குருவாக மாறும் அப்படின்னு சொல்லி கணித்து சொல்லியிருக்காரு. இந்தியா இந்து நாடாக மாறினால் அதில் என்ன தவறு? இந்த உலகத்தில் 53க்கும் மேற்பட்ட நாடுகள் இஸ்லாமிய தேசமாக இருக்கிறது. 27 நாடுகளில் இஸ்லாம் அதிகாரப்பூர்வ மதமாக இருப்பதை நம்மால் பார்க்க முடியும். மறுபுறம் 100க்கும் மேற்பட்ட நாடுகளில் கிறிஸ்தவர்கள் பெரும்பான்மையாக வாழ்ந்து வராங்க. இதில் 15 நாடுகளில் அதிகாரப்பூர்வ மதமாக கிறிஸ்தவம் இருக்குது. முஸ்லீம்கள் பெரும்பான்மையாக இருக்கும் தேசம் இஸ்லாமிய தேசமாகவும் கிறிஸ்தவர்கள் அதிகம் இருக்கும் தேசம் கிறிஸ்துவ நாடாகவும் இருக்கும்போது ஏன் இந்துக்கள் அதிக அளவில் வசிக்கும் இந்தியாவை இந்து தேசமாக அறிவிக்கக்கூடாது அப்படிங்கிறதான் நம்மளோட கேள்வியாக இருக்குது. ஒரு சில இடதுசாரி அமைப்புகள் இந்தியா இந்து தேசமாக மாறினா சிறுபான்மை மக்கள் அங்கே நிம்மதியாக வாழ முடியாது அப்படிங்கிற பீதியையும் ஒருவித அச்ச உணர்வையும் அப்பாவி இந்தியர்கள் மனதில் தொடர்ச்சியாக விதைத்து வராங்க. அதுக்கேற்ற மாதிரியான சூழலையும் அவங்க சாமர்த்தியமாக இங்கே உருவாக்கி வராங்க. அதிலும் மோடி அவர்கள் பிரதமர் ஆனதிலிருந்தே இந்து ராஷ்டிரம் குறித்து இடதுசாரிகளின் விரக்தி அதிகரித்து வருவதை நம்மால் பார்க்க முடியும். இடதுசாரி அமைப்புகளுக்கு முஸ்லீம் கிறிஸ்துவ நாடுகளால் எந்த பிரச்சனையும் கிடையாது. இந்துக்கள் பெரும்பான்மையாக வசிக்கும் இந்தியா இந்து தேசமாக மாறுறது தான் அவங்களோட பெரிய பிரச்சனையாக இருக்குது. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்துக்கள் பெரும்பான்மையாக இருந்தால் கூட சிறுபான்மை சமூகத்தினர் நிம்மதியாக தாங்க வளர்ந்து வராங்க. இந்துக்களுக்கு எந்த அளவுக்கு சுதந்திரம் இருக்கோ அதே அளவுக்கு சுதந்திரம் சிறுபான்மை மக்களுக்கும் நம்மளோட தேசத்தில் இருக்குது. ஆனால் இந்தியாவை ஒப்பிடும்போது பாகிஸ்தானிலும் பங்களாதேஷிலும் சிறுபான்மை மக்கள் நிம்மதியாக வாழ முடியாத சூழல் தான் இருக்குது. இந்த இரு தேசங்கள்லையும் கோவில்கள் தொடர்ச்சியாக சேதப்படுத்தப்பட்டு வருது, அங்கே இருக்கக்கூடிய சிறுபான்மை மக்களின் உரிமைகளும் பறிக்கப்படுது. ஆனால் இந்தியாவில் இந்த மாதிரியான நிலைமைகள் கிடையாது. இங்கே சிறுபான்மையினர் உண்மையிலேயே நிம்மதியாக தான் வாழ்ந்து வராங்க. ஹஜ் போன்ற புனித யாத்திரைக்கு அரசாங்கமே மானிய உதவிகள் செய்து வராங்க. நண்பர்களே, ஒருவேளை இந்தியா இந்து தேசமாக மாறினால் நாட்டின் மதச்சார்பின்மைக்கு ஆபத்து வரும் என்பதற்கு எந்தவிதமான அடிப்படை ஆதாரங்களும் கிடையாது. இந்துக்கள் சகிப்புத்தன்மையோடு இருப்பதால் தான் மற்ற மதங்களும் இந்தியாவில் தலை தூங்கி வருகிறது. எனவே இந்தியா இந்து ராஷ்டிரமாக மாறினாலும் அதில் எந்தவிதமான தவறும் இல்லை என்பதை முதலில் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். நன்றி நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் பண்ணுங்கள். இந்த வீடியோ தொடர்பான உங்களோட கருத்துக்களை தயவு செஞ்சு மறக்காமல் கீழே கமெண்ட் எழுதுங்க. நன்றி.